so friends welcome to my din channel நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் so வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் ஈஸியா பருப்பு மல்லங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ முள்ளங்கி எடுத்து நல்லா தூளெல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு பருப்பு வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூளும் வெளக்கண்ணையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இது வந்து தக்காளிங்க ஒரு நாலு பழம் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பழமும் கூட சேர்த்திக்கலாம் நான் புளி கொஞ்சமாக ஊற்ற போகிறேன் அதனால் ஒரு நாலு பழம் சேர்த்திருக்கேன் நீங்கள் மூணு இல்லைன்னா ரெண்டு இந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம் இப்போ இது கூடவே பத்து பல்ல பூண்டியும் தக்காளியும் சி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம குழம்பு தாளி தாளிக்க போகிறோம் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து நீள் நெல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி அகலமான வானிலை வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த காயெல்லாம் போட்டு வதக்கும் போது ஈஸியாக வரும் இப்போ இந்த முள்ளங்கியை வந்து நம்ம வதக்கி தாங்க எடுக்கணும் எப்போ வைக்கிற பருப்பு குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் முள்ளங்கி குழம்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பானிலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறினதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே அது கூடவே ஒரு அரை டேபிள்ஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து நல்லா வதங்கணுன்னே பொறிஞ்ச உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் ஒரு வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன் அதை நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க அதாவது வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப சேவைக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்து இருந்தால் போதும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த முள்ளங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க இந்த கூடவே இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க முள்ளங்கையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதாவது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டுறீங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் முள்ளங்கி இந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இந்த அளவு கலர் மாறினா போதும் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம் அதாவது சாம்பார் பொடி சாம்பார் பொடி வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது சாம்பார் பொடி வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் எடுத்து வச்ச ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா ஈவனாக அந்த முள்ளங்கியில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா அடுப்பு வந்து அந்த நெடி அடிக்கும் அதாவது அந்த காரல் வந்து அப்படியே ஒரு மாதிரி தும்பல் வரும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் பூண்டையும் சேர்த்திக்கோங்க நீங்கள் பூண்டு பருப்பு கூடவே வேக வச்சுக்கலாம் நான் வந்து தக்காளியோடு அரைச்சி எடுத்துருவேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மசாலா தக்காளி எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இந்த காய் வேகணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம அதில் காயில் சேர்த்திக்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை எடுத்து சேர்த்திக்கோங்க இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கிற அளவே போதுமானதாக இருக்கும் காய் வேகிறதுக்கு இப்போ நல்லா காய் வேகணும் நம்ம போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாம் போதுமான அளவாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் கூடை குறைச்ச வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு முடி வச்சுருங்க இந்த காய் வேகணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய் வெந்துடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டு க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஓரத்தில் ஹோல் இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் க்ளோஸ் பண்ணி வைங்க பாருங்கள் இப்போ நல்லா காய் வெந்துருச்சு எதுக்காக அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண சொல்கிறேன்னா பொங்கி வராமல் இருக்கும் அதுக்காக தான் பாருங்க அப்படியே ஓரத்துலேயே அப்படியே நல்லா காயெல்லாம் கிளறி விட்டு பார்த்திங்கன்னா வெந்துரு வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க நான் ஏன் மொதவே குழம்பு தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்தல அப்படின்னா வெங்காயம் அந்த மு முள்ளங்கியெல்லாம் ஒழுங்காயும் வதங்காது இந்த பெருங்காயம் சேர்த்தும் போது உருண்டு உருண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நின்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக புளி சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பள சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்காதான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் அதுலேயும் மீதி வச்சுட்டேன் பாருங்கள் ஏன் அப்படின்னா நான் ஏ தக்காளி வந்து நாலு பழம் சேர்த்துருக்கேன் அதுக்காக தான் இப்போ நான் வேக வச்சுருக்க வச்சுருக்கிற பருப்பை அந்த முள்ளங்கி இதோட மசாலா எல்லாம் குழம்போடு இதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டா நல்லா விடுங்க பாருங்கள் திக்னஸ்ஸாக இருக்குது ரொம்ப திக்காக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க நான் வந்து குக்கரில் இன்னும் கொஞ்சமாக அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் உங்களுக்கு இன்னும் நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது தி கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டிங்கன்னா காரம் உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா காரம் உப்பு கம்மியாயிடும் அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க எனக்கு இது போட்டாலவே கரெக்டாக இருக்குது போதுமான அளவாக இருக்குது அதனால் இப்போ இது கொதி வரணுங்க கொதி வர்றதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கொதி வந்த பிறகு பார்க்கலாம் ரொம்ப ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் குறைவாக வைங்க பாருங்கள் நான் தட்டு போட்டு ஏற்கனவே மூடி வச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தால் தான் அதனுடைய பச்சை வாசல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிடும் இப்போ பாருங்கள் இந்த நுற எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலையை பரிமாறுங்க தூவிட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து சுட சுட சாதத்துக்கூட அப்புறம் வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ஈஸியாக வீட்டிலே பருப்பு முள்ளங்கி சாம்பார் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ